முதலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இப்படியான ஒரு தகராறு ஏற்படுவதற்கு இடம் கொடுத்தமைக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். மக்களிடத்திலே நான் மன்னிப்பு கூட கேட்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நாங்கள், மக்களுடைய விடிவுக்காக உழைக்க வேண்டிய நாங்கள், கேவலம் ஆசன பங்கீட்டினாலே பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பது துரதிருஷ்டவசமான ஒரு செயற்பாடு. ஆனால் அரசியலிலே எதுவும் சகஜம் என்று பலர் சொல்லுகிறார்கள். நாங்கள் வெறுமனே அரசியலிலே ஈடுபடுகிற ஒரு கட்சி அல்ல, மக்களுடைய விடிவுக்காக உழைக்க வேண்டிய ஒரு கூட்டமைப்பு. ஆகையினால்தான் ஐயா சம்பந்தனும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், எத்தகைய விட்டு கொடுப்பு தேவை என்றாலும் அதனை செய்து ஒற்றுமையை காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆசன பங்கீட்டினாலே இந்த ஒற்றுமை சிதைந்தது என்ற அவப்பெயர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நான் சார்ந்த தமிழரசு கட்சியினருக்கும் நான் அந்த கோரிக்கையை விடுக்கிறேன். இப்படியான ஒரு முக்கியமான காலகட்டத்திலே தமிழரசு கட்சி ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்கலாம், தமிழரசு கட்சிக்குத்தான் மூலக்கிளைகள், அந்த கிளைகள், இந்த கிளைகள் என்றெல்லாம் அமைப்புகள் இருக்கலாம். மற்றவர்கள் போராளிகளாக இருந்து, இயக்கங்களாக இருந்து கட்சிகளாக மாறி வந்தவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு கட்சி என்ற ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்களை ஒதுக்கக்கூடாது. அவர்களும் பங்காளிகள் என்கின்ற ரீதியிலே உரிய இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதனை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் தமிழரசு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் விடுக்க விரும்புகிறேன். அதே வேண்டுகோளை பங்காளி கட்சிகளிடத்திலையும் நான் விடுக்க விரும்புகிறேன். நாங்கள் ஒன்றாக பயணித்தவர்கள், நீண்ட காலமாக ஒன்றாக செயற்பட்டவர்கள், தேர்தல் ஆசன ஒதுக்கீடு என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து தயவுசெய்து நீங்கள் பிரிந்து போய்விடக்கூடாது. மக்கள் இந்த சச்சரவுக்கு பிறகு, சச்சரவு ஏற்படுவது சகஜம், நாங்கள் இதை சுமூகமாக வெற்றிகரமாக தீர்த்து கொண்டு விட்டால் மக்களுக்கு அது ஒரு நிம்மதியானதாக இருக்கும். சற்று சில நாட்கள் பொறுமையோடு காத்திருக்கும்படி மக்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நான் முன்னொரு தடவை சொன்னதைப் போல வெளியே போக போகிறேன் என்று அடம்பிடித்து போகிறவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல் வர வேண்டும் என்று கேட்கிறவர்களையும் நாங்கள் வரவிடாமல் தடுப்பது ஜனநாயக மரபு அல்ல. அவர்களுடைய விண்ணப்பத்தையும் நாங்கள் சீர்தூக்கி அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் தேர்தல் காலத்திலே மட்டும் உள்ளே வருகிறது என்று ஆட்கள் வருவதிலே சில சில சந்தேகங்கள் ஏற்படலாம். இபிஆர்எல்எஃப் பத்மநாபா அணியை பொறுத்தவரையிலே அவர்கள் தேர்தல் காலம் என்றல்ல, ஓரிரு வருடங்களுக்கு முதலேயே எழுத்து மூலம் விண்ணப்பம் செய்தவர்கள். ஆகையினாலே அவர்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் ஆராய்ந்து தான் முடிவெடுப்போம்.